வணக்கம் நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்டிலிருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஸ்பைன் மற்றும் ஸ்பைனல் கார்டு பிரச்சனையை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நிறைய அடிப்படை விஷயங்களை பார்த்தோம் இன்னமும் தொடர்ந்து இதில் ஏற்படக்கூடிய வியாதிகளை பற்றி பார்ப்போம் இதே இடுப்பில் ஏற்படுற அதாவது லம்பார் இப்போ நீங்கள் சயாட்டிகா பெயின் சொன்ன பார்த்தீங்களா அந்த சயாட்டிக்காங்கிறது எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ ஸோ இந்த பெயின் அதாவது இடுப்பு வழியாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் இடுப்பு வழியிலேருந்து உங்களுக்கு வந்து வழி வந்து காலுக்கு பரவும் ஒன்று ஒரு காலுக்கு பரவலாம் இல்லை ரெண்டு காலுக்குமே பரவலாம் யூஸ்வலாக டிஸ்க் ப்ரொலாப்ஸுங்கிறது ஒரு ஏசிமெட்ரிக் ப்ராப்ளம் தான் அதனால் வந்து யூஸ்வலாக ஏதோ ஒரு காலுக்கு தான் உங்களுக்கு வந்து வழி பரவும் உங்களுக்கு வந்து வலது பக்கம் இடுப்புலேருந்து வலி ஆரம்பித்து வலது பக்கம் காலுக்கு வந்து வழி வரலாம் இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸில் வந்து ஏன் இடுப்பு வலி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்க் வெளியில் இருக்கிற அதாவது டிஸ்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் பல்போசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுக்கு வெளியில் இருக்கிற உர வந்து ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டீஜெனரேஷன் ஆக ஆக என்ன ஆகுனா அந்த ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ் வந்து ஆகி அது வழியாக அந்த நியூக்ளியஸ் பல்போசஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்க் வந்து வெளியில் வந்துடும் வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு வெளியில் வந்தோன்னே அந்த இடத்துல நியூரல் ஃபொராமின் ரெண்டு பக்கமும் இருக்கும் ஒருவேளை அந்த டிஸ்க்கு வலது பக்கம் வெளியில் வந்துச்சுனா வலது பக்கம் நியூரல் ஃபொராமின் வழியாக வெளியில் வர்ற நரம்பை அமுக்கும் இடது பக்கம் வெளியில் வந்துச்சுனா இடது பக்கம் நியூரல் ஃபாராமின் வழியாக வெளியில் வர்ற நரம்பை வந்து இது அமுக்கும் இந்த நரம்பை அமுக்கிறனால யூஸ்வலாக நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த மாதிரி நரம்பு அமுக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா டெர்மட்டோமல் ப்ளஸ் மயோட்டோமல் சப்ளை அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் உணர்ச்சியை கொடுக்குதோ அந்த அந்த உணர்ச்சி கொடுக்குற இடத்துல எல்லாம் வலி ஸ்ப்ரெட் ஆகும் அதே மாதிரி அந்த நரம்பு எந்தெந்த தசைங்களுக்கெல்லாம் வலு கொடுக்குதோ அந்த தசைங்கள்லாம் வீக் ஆகும் இதுதான் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ லம்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு வழி வந்து கால்வழி வருதுன்னா இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸை நம்ம வந்து எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைட் லெக் ரைசிங் டெஸ்ட் அதாவது பேஷண்ட்டை நாங்கள் படுக்க வச்சு அவரை வந்து கையெல்லாம் சைடில் வச்சுக்குவோம் இல்லைனா கையை வந்து அவரோட செஸ்ட் மேலே வச்சுக்கிட்டு அவரோட காலை எந்த பக்கம் வலி இருக்கோ அந்த பக்கம் காலை வந்து முட்டி காலை மடக்காமல் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுவோம் இப்படி ரைஸ் பண்ண ரைஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த சயாட்டிக் நர்வ் அந்த ரூட்டு வந்து ஸ்ட்ரெச் ஆகும் அந்த ரூட்டு ஸ்ட்ரெச் ஆகும்போது என்ன ஆகுனா தேர்ட்டி டிகிரி வந்தோடனே அந்த ஸ்ட்ரெச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்து அது நரம்ப அமுக்கிட்டு இருந்துச்சுன்னா தேர்ட்டி டிகிரிக்கு மேலே நான் தூக்க 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 அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வலி அதிகமாகும் மேக்சிமம் வலி செவன்ட்டி டிகிரி செவன்ட்டி டிகிரியில் வந்து அந்த மர நரம்பு வந்து மேக்சிமம் ஸ்ட்ரெச் ஆகும் இப்படி நம்ம கை ஒரு காலை வந்து முட்டியை மடக்காமல் தூக்கி தேர்ட்டி டு செவன்ட்டி டிகிரியில் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பெயின் வந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஸ்லைட் லெக் ரைசிங் டெஸ்ட் இது வந்து லம்பார் டிஸ்க் அதாவது இடுப்பில் வந்து டிஸ்க் ப்ரலாப்ஸ் வந்திருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டெஸ்ட் இதுவே கிராஸ்ட் எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் காலை தூக்குறேன் பார்த்தீங்களா இந்த காலில் மட்டும் மட்டுமல்லாமல் நார்மலாக கீழே ஸ்ட்ரைட்டாக படுக்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த காலிலேயும் வலி வந்துச்சு தான் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ரொம்ப சிவியராக நரம்ப அமுக்குதுன்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இது வந்து ஒரு வகையான டெஸ்ட் இன்னொன்று டெஸ்ட் வந்து பிரகாட்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் காலை தூக்குறோம் பார்த்தீங்களா இந்த காலை தூக்கும் போது பாதை வந்து இப்படி இருக்கும் அதாவது பாதம் இப்படி கால் இப்படி தூக்குறோம் பாதம் அப்படி இருக்கும் இந்த பாதத்தை தூக்கிட்டு பாதத்தை இப்படி உள்பக்கமாக டார்சி ஃபிளெக்ஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த டெஸ்ட்டுக்கு பேர் லெஸ் ப்ரெகாட்ஸ் டெஸ்ட்னு சொல்கிறோம் இந்த டெஸ்ட்டும் வந்து இந்த நரம்பை வந்து ஸ்ட்ரெச் பண்ணும் இது மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிக்கணும் அதாவது எனக்கு வந்து டிஸ்க் பிரலாப்ஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிக்கணும் அதுக்கு பேர் ஃப்ளிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளிப் டெஸ்ட்னா நீங்கள் உட்காந்துருக்கீங்க போதே நீங்கள் எந்த பக்கம் உங்களுக்கு வந்து கால் வலி வருதோ அந்த காலை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படி நீட்டும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த நரம்பு ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு பயங்கரமாக அந்த வலி வரும் இதை நீங்கள் உட்காந்துக்கிட்டே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம படுத்துக்கிட்டு காலை தூக்கும்போது தூக்குறோமோ அதே மாதிரி உட்காந்துக்கிட்டே நீங்கள் முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு வகையான டெஸ்ட்டு இந்த டிஸ்க் ப்ரலாப்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு பேர் ஃப்ளிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து லம்பார் அதாவது நம்ம இடுப்பில் நரம்பு விலகி இருந்துச்சுன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபெமரல் ஸ்ட்ரெச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பேஷண்ட்டை குப்புறவோ இல்லை சைட்லேயோ படுக்க வச்சு ஹிப்பு அதாவது உங்களுடைய இடுப்பை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் எக்ஸ்டென்ட் பண்ணும்போது வந்து வழி வந்துச்சுன்னா அது வந்து ஃபெமரல் ஸ்ட்ரெச் சயாட்டிக் நவுக்கு மேலே இருக்கிறது வந்து ஃபெமரல் நவுன்னு சொல்லுவோம் ஃபெமரல் நவ் ஸ்ட வலி வந்துச்சுன்னா உங்களுக்கு முன்பக்கமாக வழி இருக்கும் சயாட்டிக் நோ வலி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பின்பக்கமாக வலி இருக்கும் இதை வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ஒரு வகையில் வந்து இந்த டிஸ்க் ப்ரலாப்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டெஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம் பட் எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து உடம்புல அந்த ஸ்பைனல் கார்டில் கழுத்துலையோ இல்லை இடுப்புலையோ தேய்மானம் இருக்கும் ஆனால் அந்த தேய்மானம் அந்த சவ்வு விலகிறது இல்லை அந்த நரம்பு அமுங்கிறது வந்து சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கிளினிக்கல் டெஸ்ட் இப்போ நான் சொன்ன இந்த டெஸ்ட்டு எல்லாத்தையும் பண்ணி இது ரெண்டும் கோர்லேட் அதாவது அந்த உங்களுக்கு வந்து வழியும் இருக்கணும் அந்த எம்ஆர்ஐயில் வந்து அந்த சவ்வும் அமைகியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து ஆப்ரேஷனுக்கோ இல்லை அதுக்கான மெடிக்கேஷன்ஸோ கொடுத்து நாங்கள் சரி பண்ணுவோம் வெறும் எம்ஆர்ஐ ஸ்கேனை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எப்பயுமே எந்த ஒரு பேஷண்ட்டுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தவறாக தான் என்னோடய கருத்து ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸை பற்றி விரிவாக பார்த்துட்டோம் இதே டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பைனல் கார்டு வந்து தேய்மானம் அடைகிறனால லம்பார் கெனால் ஸ்டினோசிஸ் அதாவது டிஸ்க்கு வெளியில் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்க்குக்கு வெளியில் வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த ஃபேசட் ஜாயிண்ட் அந்த ஃபேசட் ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானாகி அந்த ஸ்பேஸட் ஜாயிண்ட் வந்து வீங்கிடும் ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கெனால் டயாமீட்டரை வந்து குறைக்கும் ஸோ அப்போ வந்து அந்த வழியாக போகிற நரம்பு வந்து பாதிக்கும் ஸோ டிஸ்க்கு ஃபேசட் ஜாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஆஸ்டியோஃபைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தேய்மான் ஆக நான் சொன்னேன் இல்லையா சின்ன சின்ன எலும்புகள் ஃபார்ம் ஆகுது அதுவும் வந்து இந்த கெனால்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு வெளியில் வரக்கூடிய பாதையை வந்து அடைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு லம்பார் வழி அதாவது அந்த ரூட் பெயின் வந்து வரும் இந்த லம்பார் கெனால் ஸ்டினோச்க்கும் நிறைய கிரேட்ஸ் இருக்குது இதுவே கழுத்தில் வந்தால் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் த்ரீ கிரேட் ஒன்னுனால் ஜஸ்ட் இன்டென்டேஷன் சொல்லுவோம் எம்ஆர்ஐயில் தெரியும் கிரேட் டூன்னா கம்ப்ளீட் இன்டென்டேஷன் பட் வந்து கார்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது அதாவது ஸ்பைனல் கார்டில் எந்த சேஞ்சும் இருக்காது கிரேட் த்ரீனா வந்து உள்ள மலேசிக்கு அதாவது ஸ்பைனல் கார்டில் கம்ப்ரஸ் ஆகி அதனால் பாதிப்பு வந்திருக்கும் அந்த டைமில் அவங்க நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே தான் இடுப்பில் வந்து ஸ்பைனல் கார்டு அதாவது லம்பாரில் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு வந்து எல் ஒன்லேயே முடிஞ்சிருச்சு சொன்னேன் இல்லையா அதுக்கு கீழே வந்து வெறும் ரூட்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ அதாவது ரூட்டோட மார்பாலி மார்பாலஜி மாறி அது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிருந்துச்சுன்னா அது கிரேட் த்ரீ அப்போ வந்து அதுக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து டீஜெனரேட்டிவ் ஃபஸ்ட்டு இன்ட்ரவெட்டிபுரல் டிஸ்க் புலப்ஸ் அடுத்து லம்பார் கெனால் ஸ்டினோசிஸ் யூஸ்ஃபுல்லாக இந்த நம்ப லம்பார் கெனால் ஸ்டினோசிஸுங்கிறது வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும் ஒரு பக்கம் இருக்கிறத விட ரெண்டு பக்கமும் இருக்கும் இவங்களுக்கு வந்து கா மோஸ்ட்லி ரெண்டு பக்கமும் கால் வழி இருக்கும் அதாவது இடுப்புக்கு கீழே பின்பக்கமாக வழி வரும் இவங்களுக்கு வந்து சிவியராக இருக்கும் சில நேரம் நீங்கள் லம்பார் கெனால் ஸ்டினோசிஸ் சிவியராக இருக்க ஆட்களை பார்த்திங்கன்னா குனிஞ்சுக்கிட்டு தான் நடப்பாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை குனிய குனிய வந்து உங்களுக்கு அந்த கெனால் டயோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் அந்த பேஷண்ட் வந்து வழி வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குளிஞ்சிக்கிட்டே போவாங்க இந்த இது வந்து எக்ஸாஜுரேட்டட் லம்பார் லாடோசிஸ் அதாவது அந்த பேஷண்ட்டு வந்து ரொம்ப குளிஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வழி வந்து குறையும் ஸோ அவங்க எங்களோட ஓபி ரூம்குள்ளே வரும்போதே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இந்த பேஷண்ட் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இதுக்கு இதுக்கடுத்து இன்னொரு டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டசிஸ் அதாவது நான் சொன்னேன் இல்லையா எலும்பு அடிக்க வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா செங்கல் அடிக்க வச்ச மாதிரி இருக்குது அதாவது ஒவ்வொரு இடம் மூமெண்ட் கொடுக்கும்போதும் இந்த ஹோல் எலும்பும் ஒரே மாதிரி மூவ் ஆகணும் அதை விட்டுட்டு அந்த எலும்பு வந்து இப்படி விலகி விலகி மூவ் ஆகும்போது என்ன ஆகுனா ஒவ்வொரு தடவை நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த விலகிற எலும்பு வந்து நரம்ப குத்தும் அதனால் வழி வரும் இப்போ இந்த எலும்பு விலகிற ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்ரேலேயும் கண்டுபிடிக்கலாம் எம்ஆர்ஐலேயும் கண்டுபிடிக்கலாம் இது வந்து இதுலேயும் கிரேட் இருக்குது கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கிரேட் ஒன்றுன்னா இருபத்தஞ்சி சதவீதம் விலகி இருக்கிறது கிரேடு ஒன்னால் ஐம்பது சதவீதம் விலகிருக்கிறது கிரேட் த்ரீனா எழுபத்தைந்து சதவீதம் விலகிருக்கிறது கிரேட் ஃபோர்னால் நூறு சதவீத நூறு சதவீதம் விலகி இருக்கிறது கிரேட் ஃபைவ்னா ஸ்பாண்டலாப்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த எலும்பு வந்து அப்படியே கீழே இருக்கிற எலும்புக்கு முன்பக்கம் வந்துடும் ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கும் வந்து நம்ம சிவியர் டீஜெனரேட்டிவ் ஸ்பைன்னு சொல்லுவோம் இப்போயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பைனல் கார்ட்லேயோ ஸ்பைன்லேயோ ஆப்ரேஷன் பண்ணுறத வந்து மருத்துவர் தான் முடிவு பண்ணுவார் அந்த பிரச்சனை அதாவது ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப சிவியராக இருக்குன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும் அதனால் நீங்கள் முன்னாடி நாங்கள் அதாவது இப்போ நாங்கள் ஸ்பைனல் கார்டில் ஒரு ஆப்ரேஷன் சொன்னாவே வந்து பேஷண்ட் வந்து சார் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு கால் கையை வராமல் படுத்துருக்காரு அப்படிம்பாங்க அதாவது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறுவை சிகிச்சைகள் எல்லாமே வந்து எவால்வ் ஆகும்போது அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ் வந்துருச்சு எல்லா அட்வான்ஸ்டு சர்ஜரி இப்போ இருக்கிற நாங்கள் பண்ணுற எல்லா அட்வான்ஸ்டு சர்ஜரி பற்றியும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவேன் அது என்னோடய அடுத்தடுத்த வீடியோ இப்போ நான் சொன்னதெல்லாம் மேலோட்டமான ஒரு பதிவு தான் இன்னமும் ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றியும் நான் வந்து இன்னும் டீப்பாக நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் விளக்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இதோட அறுவை சிகிச்சைகளை பற்றி நம்ம இன்னமும் தெளிவாக நம்ம டீப்பாக பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்பைன் கார்டோட ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் என்னோடய பதிவுகள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோடய விருப்பம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்